ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். குரூப் ஃபோரில் 200 கொஸ்டினில் 100 கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பொது தமிழ் வந்து இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து குரூப் ஃபோரில் கிடையாது. இன்னொரு 100 கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது பொது அறிவு, அது பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து இருக்கும். ஸோ 100 தமிழ், இன்னொரு 100 பார்த்தோம் அப்படின்னா வந்து பொது அறிவு. குரூப் ஃபோரில் 7300 வேகன்சிக்கு மேலே வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கவுன்சிலிங் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இன்னும் அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதில் நம்ம வந்து மெயினாக பொது தமிழில் 100க்கு 95க்கு மேலே வாங்குற மாதிரி படிச்சிட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணி போஸ்டிங் வந்து வாங்கிடலாம். ஸோ தமிழ் நம்ம வந்து ஈஸியாக படித்து வந்து முடிச்சிடலாம். ஒரு சில பேர் வந்து இப்போ தான் புதுசாக தமிழே வந்து படிக்க ஆரம்பிப்பீங்க, எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழை வந்து ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். தமிழுக்கு வந்து நியூ புக் படிக்கணுமா இல்லை ஓல்டு புக் படிக்கணுமா அப்படிங்கிற டவுட் வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து இருக்குது. தமிழை பொறுத்த வரைக்கும் புது புக்கு 6th-12th வரைக்கும் வந்து படிக்கணும். அது போக பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர், இந்த ரெண்டையும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக படித்தோம் அப்படின்னாலே வந்து போதும். ஸோ புது புக்கு, அது போக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இந்த ரெண்டையும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக படித்தாலே வந்து ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். முதல்ல நம்ம வந்து நியூ புக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நியூ புக் நம்ம வந்து இதுக்கு முன்னால் வரைக்கும் 4 EL 5 EL சேர்த்து ஒவ்வொரு டெஸ்ட்டாக வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதிலே பார்த்தோம் அப்படின்னா வந்து குரூப் 2 குரூப் 2A நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் படித்து முடிச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் வந்து இன்னும் இப்போ வந்து ஈஸியாக படிக்கிற மாதிரி 2 EL வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் கிளாஸில் EL 1 EL 2 இந்த 2க்குமான டெஸ்ட் வந்து இருக்கும். நம்ம இதுக்கான சமச்சீர் PDF, ஸோ EL 1 EL 2 6ஆம் கிளாஸில் இது மட்டும் கவர் ஆகுத மாதிரி அதுக்கான சமச்சீர் PDF, அதை பேஸ் பண்ணி நம்ம போட்டிருக்க வீடியோ லிங்க் எல்லாமே நம்ம வந்து டெஸ்ட் 1க்காக வந்து கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து 2 EL அவங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கேள்வியில் வந்து பாரதியாரோட இயற்பெயர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெஸ்ட்டோட ஆன்சர் கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். ஸோ கொஸ்டினில் வந்து பாரதியாரோட இயற்பெயர் என்ன அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்தோம் அப்படின்னா அவரோட இயற்பெயர் என்ன, எந்த ஊர், அதுக்கப்புறம் வந்து அவர் என்னென்ன பாடலாம் எழுதியிருக்காங்க, அந்த செய்யுள் பகுதியை எந்த பாட்டிலிருந்து எடுத்திருக்காங்க, அவரோட பட்டப்பெயர் என்ன, அவர் என்னென்ன பட்டம்லாம் வாங்கியிருக்காரு, யார்கிட்ட பட்டம் வாங்கினார், இந்த மாதிரி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு செய்யுள்ளையும் நூல்வெளி அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினை படிக்கும் போதே அவங்கள பற்றி டீட்டெயிலாக படிக்கும் போது நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து படித்து முடிச்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து 2 EL தான் வந்து படிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து 2 EL படிக்கும் போதே அதிகமாக வந்து படிப்பீங்க. அது போக இந்த மாதிரி டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இதே நீங்கள் வந்து பார்க்கும் போது இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து படித்து முடிச்சிடலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு 2 டெஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ முதல் டெஸ்ட்டுக்கு 2 EL தான் படிச்சிருப்பீங்க, அடுத்த டெஸ்ட்டுக்கு 2 EL வந்து படிச்சிருப்பீங்க. இந்த 4ஐயும் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 EL சேர்த்து ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு 4 EL அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி படிக்கும் போதே 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் டீட்டெயிலாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ புது புக் வந்து நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக வந்து படித்து முடிச்சிடலாம். உரைநடை, கதை அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து புக்கிலேயே அங்கங்கே பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு தெரியுமா, தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், அதுக்கப்புறம் செய்யுளுக்கு பின்னால் நூல்வெளி, முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து அந்த கதையிலேயே சிவப்பு கலர் லெட்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஹைலைட் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி டேட்டா வந்து 1 பை 1 எல்லாம் படித்து முடிக்கும் போதே நம்ம வந்து ஈஸியாக எல்லாத்தையும் நம்ம வந்து படித்து முடிச்சிருவோம். ஓகே, அப்போ நம்ம வந்து தமிழை ஈஸியாக படித்து முடிக்கிறதுக்கு 2 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னோம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து புது புக்கு, 2வது பழைய கொஸ்டின் பேப்பர். இப்போ நீங்கள் வந்து புது புக்கை இப்படி ஈஸியாக படித்து முடிச்சிருவீங்க. பழைய கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு டெய்லி டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆட் பண்ணியிருப்போம். இலக்கணம் தனியாக, இலக்கியம் தனியாக, உரைநடை தனியாக, இந்த 3க்குமே நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்து டெய்லி டாஸ்க்காக வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா இலக்கணத்தில் ஒரு 25 இன்ஃபர்மேஷன், இலக்கியத்தில் ஒரு 25, அதுக்கப்புறம் உரைநடையில் ஒரு 25,
இந்த மாதிரி நீங்கள் வந்து டெய்லி பார்த்தோம் அப்படின்னா டெய்லி குவிஸ் வந்து அட்டன் பண்ணுவீங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே வந்து கவர் ஆயிரும். ஸோ டெய்லி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினை ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கும். நீங்கள் சேம் கொஸ்டினை வந்து செகண்ட் டைம், தேர்ட் டைம், அஞ்சு டைம், பத்து டைம் இந்த மாதிரி நீங்கள் சேம் கொஸ்டினை ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணும் போது நீங்கள் எல்லா கொஸ்டினும் ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். டெய்லி டாஸ்கில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 3000 கொஸ்டின் மேலே வந்து இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை இந்த டெய்லி டாஸ்க்லேயே வந்து சிம்பிளாக எல்லாத்தையுமே வந்து படித்து முடிச்சுருவீங்க. நம்ம இதுபோக நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து செய்யுளுக்கான வீடியோ போட்டிருப்போம், இலக்கணத்துக்கு வீடியோ போட்டிருப்போம், அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி அதுக்கான வீடியோவும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து போட்டிருப்போம். இது போக நீங்கள் வந்து ஆசிரியர்கள், நூல் குறிப்பு அந்த மாதிரி முக்கியமான டேட்டா, முக்கியமான குறிப்பு இதெல்லாம் சிம்பிளாக படிக்கிற மாதிரி அதுக்கான ஷார்ட்கட் வீடியோ அதுவும் நம்ம வந்து சேனலில் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் ரெகுலராக பண்ணும் போதே நீங்கள் வந்து ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் படிக்கிங்க அப்படின்னா 3 மணி நேரம் தமிழுக்கு வந்து சாலிடாக படிங்க. ஸோ நீங்கள் வந்து தமிழை எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக படிக்கிங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து எக்ஸாமில் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது இன்னொரு 100 பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ இந்த ஜிஎஸ்ஸை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 84 டெஸ்ட்டாக வந்து பிரிச்சுருப்போம். ஸோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படிக்கிற மாதிரி மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 84 டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் 25 கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிடியூட்லேருந்து மட்டுமே வந்து கேட்பாங்க. ஸோ அந்த 25 நீங்கள் வந்து ஈஸியாக வாங்கிடலாம். தமிழில் ஒரு 100, இதில் ஒரு 25, இந்த 125 நீங்கள் ஸ்ட்ராங் ஆக்கிட்டீங்க அப்படின்னாலே மிச்சதில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், யூனிடேட் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் லெசன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், இம்பார்ட்டன்ட் இயர் இந்த மாதிரி நீங்கள் படிக்கும் போதே அதில் வந்து நிறைய மார்க் வந்து வாங்கிடுவீங்க. அப்போ நீங்கள் வந்து மெயினாக அந்த 125 தமிழ் ப்ளஸ் ஆப்டிடியூட் அதில் ஒரு நாளைக்கு உங்களோட டைமில் வந்து 60% டைமை வந்து அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதை பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த ஜிஎஸ்ஸை நீங்கள் வந்து ஈஸியாக படித்து முடிக்கிற மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கு ஒரு டெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து 84 டெஸ்ட் வந்து இருக்கும், 84 டெஸ்ட் வந்து இருக்கும். உங்களுக்கு இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து டெய்லி டாஸ்க் இருக்கும். ஸோ டெய்லி டாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான சரத்து, இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் இயர், இம்பார்ட்டன்ட் ஆப்டிடியூட் அதாவது ப்ரீவியஸ் இயர் ஆப்டிடியூட் இது எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். நீங்கள் இந்த டெய்லி டாஸ்க்கை வந்து ரெகுலராக அட்டன் பண்ணும் போதே இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து படித்து முடிச்சுருவீங்க. அதே மாதிரி இந்த ஜிஎஸ் 84 டாபிக் டெஸ்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் புக்கில் அது வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் 6th டுவெல்த் வரைக்கும் எங்கெல்லாம் இருக்கோ நம்ம வந்து அதை மட்டும் கட் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக நம்ம வந்து PDF கொடுத்துருப்போம். ஸோ அந்த PDF பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் இருக்கும். இது போக நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி சேனலில் போட்டிருக்க வீடியோ லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து ஒரு டாப்பிக்கு ஒரு டெஸ்ட் எழுதும் போது எந்த ஒரு டாப்பிக்குமே நீங்கள் வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ ஒரு 4-5 டாப்பிக்கை சேர்த்து டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சில டாபிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து படிக்காமல் வந்து மிஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு டாப்பிக்கை படித்து அந்த டாபிக் டெஸ்ட் எழுதும் போது கண்டிப்பாக அந்த டாப்பிக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு பேசிக்காக எல்லாருமே வந்து படித்து முடிச்சுருவீங்க. அதுபோக வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச டாபிக் அப்படின்னா இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக படிப்பீங்க. ஸோ தெரிஞ்ச டாபிக் ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ராங்காக படிப்பீங்க. இது வரைக்கும் படிக்காத டாப்பிக்கையும் அந்த டாப்பிக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து ஒரு அடிப்படையாக என்னென்னலாம் இருக்குது, முக்கியமான க்வெஸ்சன் என்ன, புக் பேக் என்ன, டூ யூ நோ என்ன அந்த மாதிரிலாம் வந்து படித்து முடிச்சுருவீங்க. ஸோ நம்ம அதுக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு டெஸ்ட் அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம். இந்த டெஸ்ட் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு பைலிங்குவலாக இருக்கும், அதாவது தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் வந்து இருக்கும். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 130 டெஸ்ட்டுக்கு மேலே வந்து இருக்கும். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்லைன் டெஸ்ட் தான். ஸோ நீங்கள் வந்து உங்களோட கன்வீனியன்ட் டைமில் எப்போனாலும் வந்து எழுதி பார்த்துக்கலாம். குறிப்பிட்ட டைமில் எழுதணும், நாளில் எழுதணும் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. நீங்கள் எப்போனாலும் எழுதி பார்த்துக்கலாம். எழுதி முடித்தோடனே பார்த்தோம் அப்படின்னா ரைட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன அந்த மாதிரி எல்லாமே வந்துடும். அதை நீங்கள் மறுபடியும் எக்ஸாம் வரைக்கும் எப்போனாலும் ரிவ்யூ பண்ணி ரிவைஸ் பண்ணி படித்து வந்து பார்த்துக்கலாம். இந்த டெஸ்ட் சீரீஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா April 7th முதல் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓவராலாக இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 499 ரூபீஸ். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்கும்.
அந்த வாட்ஸ்அப்பில் உங்கள் பேமெண்ட் ப்ரூஃப், உங்கள் மெயில் ஐடி ரெண்டையும் சேர்த்து வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து பேமெண்ட் ஆப்பில் பே பண்ணணும் அப்படின்னாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.